தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் ஒரு இடத்தை தவிர மற்ற இடங்களில் முன்னிலையில் உள்ளன. தருமபுரி தொகுதியில் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி திமுக வேட்பாளரை விட சுமார் 16,000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வி வைத்திலிங்கம் பாஜக வேட்பாளரை விட 30,000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். தேசிய அளவில் தேர்தல் ஆணையம் பிற்பகல் 1 மணிக்கு வெளியிட்ட தகவலின்படி பாஜக 242 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. இதற்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் 94 இடங்களிலும் சமாஜ்வாதி கட்சி 34 இடங்களிலும் முன்னிலையில் உள்ளன. கர்நாடகாவில் மொத்தமுள்ள 28 தொகுதிகளில் பாஜக 16 தொகுதிகளில் முதலிடம் பெற்று முன்னேறி வருகிறது. காங்கிரஸ் கட்சி 10 இடங்களிலும் மதச்சார்பற்ற ஜனதாதள் 2 இடங்களிலும் முன்னிலையில் உள்ளன. ஆந்திர பிரதேசத்தின் தெலுங்கு தேசம் கட்சி 16 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. தெலங்கானாவில் உள்ள 17 தொகுதிகளில் பாஜக 8 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 8 தொகுதிகளிலும் முன்னேறி வருகின்றன. பீகாரில் மொத்தமுள்ள 40 தொகுதிகளில் ஐக்கிய ஜனதாதள் 15 தொகுதிகளிலும் பாஜக 12 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளன. ராஷ்டிரிய ஜனதாதள் 4 இடங்களிலும் காங்கிரஸ் 1 இடத்திலும் முன்னிலையில் உள்ளன. தலைநகர் தில்லி பிரதேசத்தில் உள்ள 7 மக்களவைத் தொகுதிகளிலும் பாஜக முன்னிலையில் உள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்ட மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் காங்கிரஸ் வேட்பாளரை விட 107,000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார்.